ஹாய் ஹலோ, திஸ் இஸ் வினா அண்ட் மோகன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, மோகன் வந்து எனக்கு மேக்கப் போட போறாங்க. ஆனால் கொண்டே கலைக்காதீங்க. ஆனால் என்னன்னா, அவர் கண்ணை கட்டிக்கிட்டு மேக்கப் போட போறாரு. ஸோ வாங்க, நீங்கள் கேமராக்குள்ள வாங்க போறாங்க. ஸோ எந்த அழகுல ஓபன் பண்ணாலும் நல்லா போடுவாங்க. மூக்கு கொஞ்சம் பெருசு, அதனால கீழே ஓட்ட தெரியும். ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பவுடர், அப்புறம் வந்து ஒரு ஹைலைட்டர், ஒரு லிப்ஸ்டிக், ஒரு காஜல், இது மட்டும் வச்சு மட்டும்தான் நம்ம வந்து மேக்கப் போட போறாரு. இதை நீங்க ஃபேரன் ஒலி போடுவீங்களா? ஃபேரன் ஹன்சன் அந்த மாதிரி போடுங்க. சாரி மக்களே, இடையில வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, மைக்கோட ஒயரை சரியாக ப்ராப்பராக மாட்டாததுனால எந்த ஒரு வாய்ஸுமே அப்சர்வ் ஆகலை. அந்த ஒயரை எடுத்துருந்தாவது கேமராவில் இருக்கிற அந்த ஸ்பீக்கராவது கொஞ்சம் வச்சு, ஃபோனில் இருக்க ஸ்பீக்கராவது கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் மிஸ் பண்ணிட்டேன். செம்மையாக கலாய்ச்சியெல்லாம் பயங்கரமாக கலாய்ச்சின்னு வரேன் நான். அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. திருப்பி இப்போ வந்து அந்த ஸ்பாட் நம்மளுக்கு வராது எதுவுமே. ஆமாம், அதெல்லாம் வந்து அப்பப்போ நடக்கிறது தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லெஃப்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா, அதையும் நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். இப்போ வந்து ஃபவுண்டேஷனை வந்து சார் வந்து போட்டு செவத்துக்கு பட்டி பாக்குற மாதிரி தேய்ச்சி நேரம் பாருங்க. நல்லா 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மூஞ்சி மட்டுமே இருக்குது. இவருக்கு வந்துட்டு சின்ன மூஞ்சிப்பா, ரொம்ப குட்டி மூஞ்சி. இப்படி பண்ணாலே முடிஞ்சிடும் மூஞ்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு போட வேண்டியதா இருந்துச்சு. அப்புறம் போட்டுன்னு அடுத்தது வந்து நான் வந்து பவுடர் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன், லூஸ் பவுடரு. ஸோ அதை வந்து ஐயோ, என்னங்க கையெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க? ப்ரொஃபஷ்னலாக பண்ணோம்ல. ஆ, ப்ரொஃபஷ்னலாக பண்ண கை கால இது பண்ணுவாங்களோ. இப்போ வந்து பவுடர் போடுற அழகு மட்டும் நீங்கள் பாருங்களேன். கடைசியில் ஒரு பயங்கரமான ஐஸ்வர்யராயை நீங்கள் பார்க்கலாம். செம்ம அழகாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸ்கிப் பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்று ஒன்றும் பண்ணுறதெல்லாம் பாருங்கள். எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஏதாவது மேக்கப் ஆர்டர் வேணும்னா ஹானிஸ் மேக்கோவர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டாம். ஹானிஸ் மேக்கோவர்ஸோட கேமராமேன் ஹானிஸ் டேடை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணீங்கன்னா வேறு லெவலில் மேக்கப் கிடைக்கும். ஆமாம், பாருங்கள். அப்படி என்ன மூச்சு தண்ணுற அளவுக்கு பவுடர் போடுறன்ற பேரில் போட்டு தேய்ச்சிட்டு இருந்தார், முடியல. செம்மையாக கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. எனக்கு வேறு ஏதாவது ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மூக்கு பெருசு, அதனால் வந்து கீழே கேப் எதுனா தெரியும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. கச்சிப்பில் எதுவுமே தெரியல, சுத்தமாக தெரியல. அதுமாதிரி நான் கண்ணை மூடினேன். திருப்பி கச்சி ஓபன் பண்ணும்போது எனக்கு வந்து திருப்பி எதுவுமே கண்ணே மங்களாக இருந்துச்சு ரொம்ப. ஆமாம், எவ்வளோ இப்போ தான் நான் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். இப்போ இப்படி தான் பண்ணிடுறேன், நல்லா ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கேன். பவுடர் கொட்டும் போவாங்க. இது ப்ராப்பராப்பா? ஓரளவுக்கு ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கேன் சொன்னாங்க. அடுத்தது என்ன எடுத்து கொடுக்க போறாங்கன்னு தெரியல. ஐலைனர்லாம் வேற லெவல்ல வச்சிருக்கோம். ஆமா, ஐலைனர் வேற லெவல், லிப்ஸ்டிக்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க. ஆனா வந்து ஹஸ்பண்ட் வைஃப் இந்த மாதிரி ஃபன் பண்றது வந்து சமஜாதே. நாங்க இப்ப கேமரா முன்னாடி பண்றோம், சேனலுக்காக பண்றோம், அது வந்து செகண்டரி. பொதுவாகவே இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணி நாங்கள் போனோம். இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதிகமாக நானும் ஹேனியும் சேர்ந்து மோகாவுக்கு வந்து குடுமி போட்டு பொட்டு வச்சு, பவுடர் அடிச்சு, லிப்ஸ்டிக் போட்டு, அதெல்லாம் வந்து என்ன போட்டு பயங்கரமாக பண்ணுவோம். ஸோ பாருங்க, ஐலைனர் வைக்கிறேன். ஐலைனர் என்னது, கண்ணு எங்க இருக்குன்னு தேடுறாரு. ஆமாம், கரெக்டாக வைக்கணுமே. கண்ணு உள்ள வச்சிட்டோன்னா அப்புறம் கஷ்டமாயிடும்ல. யாருக்கு? உனக்குதான். உனக்குந்தான் சரி, மக்கள் பாக்குற மக்கள் எத்தனை பேர் பயப்படுவாங்க தெரியல. போடுறேன். இப்ப வந்து எனக்கு வந்து கண்ணில் வந்து மை வைத்து கொண்டிருக்கிறார். ஆமா, சரி. வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது ரொம்ப ரொம்ப
டபுள் வேலைன்றத விட இந்த ஆன் த ஸ்பாட் வந்து செம்மையாக நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அது எல்லாமே வந்து லைட்டாக மிஸ் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்களா, அழகாக கண்ணு எங்கேயோ இருக்கும், ஆனால் சார் வந்து கண்ணு கீழே வச்சுட்டு இருப்பாப்ல. இதில் கண்ணை தான் பெருசாகுது உனக்கு, அதனால ஈஸியாக வச்சுக்கலாம். ஆமாம். அடுத்தது அடுத்தது என்ன பண்ணும், லிப்ஸ்டிக் வந்து எடுத்து வைப்பாரு. பாருங்க பாருங்க பாருங்க, செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஆச்சு நம்ம. ஆமாம், லிப்ஸ்டிக் வந்து அதான் என்ன அளவில் எடுக்கிறோம் சொல்லிட்டு அது கரெக்டாக அளந்து பார்த்துட்டு இருப்பாரு. பாருங்க எவ்வளோ தான் தேடுறோம் பாருங்க மூஞ்ச. நான் அந்த மாதிரிலாம் பண்ணங்க, தள்ளி தள்ளி போனேன். ஆமாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் என்னை கரெக்டாக கொண்டு வந்து தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், நான் ரொம்ப கேவலமாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் இன்னொன்று ஒரு விஷயம் வந்து, ஒரு சிலர்லாம் வீடியோக்காகவே அப்படியே பெருசாக இழுத்து விட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. எங்கே உதடு இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி, எங்கே உதடு இருக்குமோ அந்த கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் வாய்ஸ் ஓவர் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா இன்றைக்கி நைட் ஒரு லைவ் வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், இவ்வளோ தூரம் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க்கோடு நாங்கள் ரெடி, அதை சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விட நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். என்ன இதில் ஜெயிச்சா, இதில் தான் சொன்னா சொன்னாங்க இவங்க, நான் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து எக்ஸிட்டும் வாட்ச் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல பிராண்டட் வாட்ச்சு, பிராண்டட் வாட்ச் ஒன்று கட்டல, நான் கட்டியிருக்கேன் ஃபாஸ்ட்டாக்கு. இப்போ நான் கட்டினது லோக்கல் வாட்ச். ஒன்ஸ் போன டைம் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே கப்பல் வாட்ச் வந்து ஃபாஸ்டாக்ல வந்து கட்டியிருந்தோம். அது வந்து ஆமாம், அது வந்து மோகோட ப்ரோ வந்து அண்ணா, எங்கள் மாமா வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஃபாரின்லேருந்து வரும்போது எங்கள் ரெண்டு பேருக்குமே ஃபாஸ்டாக் வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தார். நானும் அது ஒரு பல வருஷமாக கட்டிட்டேன். மோகா கூட கொஞ்சம் சீக்கிரமாக அவருக்கு இதுவாகிடுச்சு, ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருந்தேன். கண்டிப்பாக நானும் அந்த வாட்ச் திரும்பி நான் அவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், பார்ப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இப்போ வந்து ப்ளஷ் வந்து போட்டுட்ருக்காரு, ஹைலைட்டர் வந்து கரெக்டாக போடுறாரு பாருங்க மனுஷன். அதுதான் அது கரெக்டாக கண்ணத்தில் தான் போகணும்னு தெரியுமே, அதான் இதனால் பல பேருக்கு போட்டு வரீங்கன்னா கேட்குறீங்க. ஆமாம் ஆமாம், நடந்துச்சா தெரியல. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. இதுதான் அந்த மோகாவோட அவுட்புட், அவரது இதுதான் வந்து எனக்கு அந்த எனக்காக பண்ண ரெண்டு முடிச்சு போட்டிருந்தாங்க டைட்டாக வேறு. ஆமாம், டபுள் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நானே பண்ண மேக்கப்பை கண்ணு கொஞ்சம் மங்கனாச்சு யாராவது பே இதை சொல்லிட்டு ஓட்ட பார்த்துட்டு வணினை கழிச்சிருவாங்க உங்களுக்கு. இவங்க இவங்க வினோதால் வினோதால் ஐயோ ஐயோ இவர் பார்த்து தேங்கிற போகிறேன். என்ன இவ்வளோ கொடூரமாக இந்த மக்களே, சாரி மக்களேன்னு சொன்னேன் நான். நானே பார்த்து பயந்துட்டேன், நீங்க பார்த்து உங்களை பயமுறுத்திருந்தேன்னா ரொம்ப சாரி அப்படின்னு. நான் இந்த விபத்துக்கு நாங்க வந்து காரணம் இல்ல, சாரி தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு. நான் ரொம்ப கூடமா இருந்துச்சு, நீங்களே அந்த மூஞ்சை கொஞ்சம் கிட்ட க்ளோஸ் அப்ல காட்டுறேன்னு சொல்லி கேமரா ஸ்டாண்ட்ல கேட்கலாங்க. இப்பயும் கேட்காதா? கேட்காது பாத்தீங்களா, ரத்த காட்டேரி வந்து ரத்தம் குடிச்ச மாதிரி இது வாயெல்லாம் போயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வேறு எப்படிலாம் வீடியோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட சொல்லுங்கள், பண்ணலாம். ஆமாம், கண்டிப்பாக உங்களோட சஜஷன்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.